பிக் பாஸ் தமிழ் இன்றைக்கி எபிசோட் லைவ்ல பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லா பேருமே ஃபைனல்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் ட்ரெஸ் வந்திருக்கு. ஸோ விக்ரமணிக்கு என்ன ட்ரெஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாத்தின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்டட் டிஷர்ட் வந்திருக்கு. ஆல்ரெடி அவருக்கு அறம் வெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் அனுப்பி வச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வாத்தின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படி அவர் வாத்தி மாதிரி என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணாருன்னு தெரில. அண்ட் அதுக்கு முன்னாடி அறம் வெல்லுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதே கிடையாது. சொல்லாதப்பே பார்த்தீங்கன்னா அவங்க அறம் வெல்லுன்ற டிஷர்ட் அனுப்பி வச்சிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து கிளியராக தெரியுது விக்ரமன் நல்ல செம பிளானோட போயிருக்காரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட. ஸோ இதெல்லாம் யார் பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கட்சி ஆட்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவர் வெளியில இருந்த கான்டாக்ட் மூலமா தான் பாத்தீங்கன்னா அவர் உள்ளுக்குள்ள போய் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அதை தான் பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்டும் பண்றாங்க வெளியில அவங்க கட்சி ஆட்கள். அண்ட் மூணு நாள் முன்னாடி அவர் டேரக்டா பாத்தீங்கன்னா கட்சியோட ஹெட்டே பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்டிருந்தாரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் இதுக்கு சந்தேகப்படுற விதமா பாத்தீங்கன்னா கமல் ஃபர்ஸ்ட்ல இருந்தே விக்ரமனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனாலேயே ரிசல்ட் மாறுதோன்ற டவுட் இப்போ அடிக்கடி வந்துட்டு இருக்கு. அப்படி ஏதாவது மாறுச்சுன்னா கண்டிப்பா இது அரசியல் தான்.